வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. ஆறு பேருக்கு இந்த விருதுகள் வெவ்வேறு ஆளுமைகளின் பெயரிலே வழங்கப்பட்டிருந்தாலும் இவற்றுக்கு இடையிலான அடிநாதமாக இவற்றை இணைக்கிற அடிச்சரடாக இருக்கிற ஒரு கருத்தியல் சனாதனத்தை வேறறுக்கிற ஜனநாயகத்தை உயர்த்தி பிடிக்கிற புரட்சி அம்பேத்கருடைய கருத்தியல் தான். இங்கே செம்மொழி ஞாயிறு என்று நாம் மொழிக்காக பணியாற்றுகிற அதற்கு பங்களிப்பு செய்கிறவர்களை அங்கீகரித்து அந்த விருதை வழங்குகிறோம் என்றாலும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்தான் தமிழ்நாட்டுக்கு அப்பால் இந்திய அளவிலே கவனத்தை ஈர்க்கும் விதமாக இந்த தமிழ் மொழியின் பெருமையை எடுத்து கூறிய மிகப்பெரிய தலைவர். சாதி ஒழிப்பை மட்டும் அவர் முன்னிறுத்தவில்லை. அவருடைய இறுதி காலத்திலே அவர் எழுதிய தீண்டப்படாதார் யார், அவர்கள் எவ்வாறு தீண்டப்படாதார் ஆக்கப்பட்டார்கள் என்ற நூலிலே இந்தியா முழுவதும் பரவி வாழ்ந்தவர்கள் நாகர்கள், அவர்கள் பேசிய மொழியாக தமிழ்தான் இருந்தது என்பதை ஆதாரங்களோடு எடுத்து கூறுகிறார். அன்று சிந்துவெளி ஆய்வுகள் பெருமளவில் நடைபெறவில்லை. அன்றைக்கு கிடைத்த தரவுகளை அடிப்படையாக கொண்டு சிந்துவெளியிலிருந்து புலம்பெயர்ந்த மக்கள்தான் தமிழகத்திலே குடியேறியிருந்தார்கள், தென்பகுதியிலே குடியேறியிருந்தார்கள் என்பதை அவர் தனது நூலிலே பதிவு செய்திருக்கின்றார். இப்போது பல்வேறு அறிவியல் பூர்வமான ஆய்வுகளின் அடிப்படையிலே அந்த கருத்து உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே பேசிய நம்முடைய பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் சிந்துவெளி ஆய்வுகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருபவர். அவருடைய ஆய்வு மட்டுமல்ல, மானுடவியல் ஆய்வாளர்கள் அதுபோல மரபணு ரீதியாக மக்களுடைய குடியேற்றத்தை பற்றி புலப்பெயர்வை பற்றி ஆராய்கிறவர்கள் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை எல்லாம் கொண்டு டோனி ஜோசப் என்கிறவர் மிக ஆதாரபூர்வமாக இந்த சிந்துவெளி மக்கள்தான் தமிழ்நாட்டிலே குடியேறினார்கள், அவர்கள்தான் இங்கே எழுத்துக்களை உருவாக்கினார்கள், சிந்துவெளி எழுத்துக்களுக்கும் சித்திர எழுத்துக்களுக்கும் இங்கே கண்டறியப்படுகிற இந்த பிராமி எழுத்துக்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்று இப்போது சொல்கிறார்கள். எனவே புரட்சியா அம்பேத்கர் அவர்கள் நம்முடைய தமிழ் மொழியின் சிறப்பை பற்றியும் எடுத்துரைத்திருக்கின்றார். அந்த விதத்திலே தான் நம்முடைய தலைவர் அவர்கள் செம்மொழி ஞாயிறு என்ற ஒரு விருதை உருவாக்கி இந்த தமிழின் தொன்மையை அதனுடைய சிறப்பை போற்றுகிறவர்களுக்கு அதை ஒவ்வொரு ஆண்டும் வழங்கி வருகின்றார்கள். இங்கே வழங்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு விருதும் அந்த விருதை ஏற்றவர்களும் சனாதன எதிர்ப்பிலே தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள். அந்த விதத்திலே நமக்கு கருத்தியல் ரீதியாக உறவுக்காரர்கள். அவர்கள் வெவ்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம், வெவ்வேறு அரசியல் கொள்கைகளை பின்பற்றுகிறவர்களாக இருக்கலாம், ஆனால் கருத்தியல் அடிப்படையிலே நமக்கெல்லாம் அவர்கள் உறவினர்கள் என்ற விதத்திலே அவர்களை நம்மோடு இருக பிணைக்கிற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இன்றைக்கு இங்கே நடந்தேறியிருக்கிறது. எதிர்வரும் தேர்தல் இங்கே பேசிய பேராசிரியர் அருணா அவர்கள் சொன்னதைப் போல இந்துத்துவத்தை உயர்த்தி பிடிக்கிற அந்த சனாதன பயங்கரவாதிகளுக்கு மரண அடி கொடுக்கிற ஒரு தேர்தலாக அமைய வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம். அந்த போராட்ட களத்திலே இது பிரச்சார களம் அல்ல, தேர்தல் என்றால் வாக்கு சேகரிக்கிற பிரச்சார களம் என்றுதான்
எல்லோரும் நினைத்துக் கொண்டு அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த தேர்தல் என்பது நாம் எத்தனை இடங்களிலே வெற்றி பெறுகிறோம், எவ்வளவு பேர் சட்டப்பேரவைக்குள் செல்கிறோம் என்பதை விடவும் இந்த தேர்தலிலே சனாதன சக்திகள் ஒருவர் கூட இந்த தமிழ் மண்ணிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது, அவர்களை இங்கே கால்வதிக்க விடக்கூடாது என்ற சூளுரையை மேற்கொண்டு அதற்கான போராட்ட களமாக நம்முடைய தலைவர் அவர்கள் இதை உருவாக்கி இருக்கின்றார். அந்த போராட்ட களத்திலே தலைமை சக்தியாக விடுதலை சிறுத்தைகள் தான் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கின்றோம். நம்ம எல்லாம் நம்முடைய தலைவர் இந்த போராட்ட களத்திலே தொடர்ந்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். நம்முடைய தலைவர் அவர்கள் பேராசிரியர் அருணகிருஷ்ணன் வேடிக்கையாக ஒன்றை சொன்னார், விடுதலை சிறுத்தைகளுக்கு நன்றாக உடையழிய நீங்கள் கற்றுக் கொடுத்தீர்கள், பேசுவதற்கு கற்றுக் கொடுத்தீர்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள், கூடவே அவர்களுக்கு போராட கற்றுக் கொடுத்தீர்கள் என்று நீங்கள் சொல்லி இருக்கலாம் என்று வேடிக்கையாக இங்கே குறிப்பிட்டார்கள். ஏனென்றால் இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்திலும் இவ்வளவு போராட்டங்களை நடத்திய கட்சி இந்தியாவிலேயே வேற எந்த கட்சியும் கிடையாது. அது மட்டுமல்ல, போராட்டங்களை நடத்தியது மட்டுமல்ல, பல்வேறு வெற்றிகளையும் குவித்த கட்சியாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது. நாம் ஆட்சி அதிகாரத்திலே இல்லை, ஆனால் மருத்துவ படிப்பிலே உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு ஒரு சட்டத்தை இயற்றி அதை ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்பிவிட்டு அவர் ஒப்புதல் அளிக்கவில்லை ஒப்புதல் அளிக்கவில்லை என்று காத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஆளுநர் ஒப்புதல் தேவையில்லை, இதற்கு சட்டம் தேவையில்லை, அரசாணை மூலமாகவே இந்த உள்ஒதுக்கீடு நீங்கள் கொடுக்கலாம் என்று முதலிலே தமிழ்நாட்டில் சொன்னவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். அதை மீண்டும் மீண்டும் நாம் வலியுறுத்தினோம். அதன் அடிப்படையிலே தான் தமிழக அரசு இந்த உள்ஒதுக்கீடை வழங்குவதற்கு அரசாணையை வெளியிட்டது. அதற்கு பிறகுதான் அவசர அவசரமாக ஆளுநரே சட்டத்துக்கு ஒப்புதல் அளித்தார். இன்றைக்கு தமிழக அரசை செயல்பட வைத்து 7.5 விழுக்காடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு உள்ஒதுக்கீடு கிடைத்து முன்னூறுக்கு மேற்பட்ட ஏழை எளிய மாணவர்கள் அரசு பள்ளியிலே படித்த மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவ கல்வியிலே சேர்ந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழரும் விடுதலை சிறுத்தைகளும் என்பதை நாம் பெருமையோடு சொல்லிக் கொள்ளலாம். அதை போலவே இந்தியா முழுமைக்கும் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் என்று 1942 பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கோரிக்கை அளித்து பெற்ற உரிமை. உயர்கல்வி படிக்கின்ற தலித் சமூக மாணவர்களுக்கு படிப்பதற்கான உதவித்தொகையை வழங்க வேண்டும். இத்தனை ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்த திட்டம், அதை ஒழித்து கட்டுவதற்கு மோடி அரசு முடிவெடுத்து எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு மட்டுமல்ல ஓபிசி மைனாரிட்டி மாணவர்களுக்கான உதவித்தொகையும் ஒழித்து கட்டுவது என்று முடிவெடுத்து ஒரு புதிய திட்டத்தை அறிவித்து அதிலே நீங்கள் உதவித்தொகை பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்காக தனியாக நீங்கள் ஒரு தகுதி தேர்வை எழுத வேண்டும். அதை வெற்றி பெற்றால்தான் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப், அப்பொழுதுதான் நீங்கள் அந்த உதவித்தொகையை பெற முடியும். அது எஸ்சி எஸ்டி மாணவர்கள் மட்டுமல்ல, ஓபிசி மாணவர்கள் மட்டுமல்ல, உயர்வகுப்பு மாணவர்கள் 10% இடஒதுக்கீடு, இன்றைக்கு 10% இடபிள்யூஎஸ் என்று வழங்குகிறார்களே அவர்களையும் இதிலே கொண்டு வந்து சேர்த்து ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கினார்கள். இந்திய அளவிலே அதை எதிர்த்து போராட்டம் நடத்திய கட்சி வேற எந்த கட்சியும் கிடையாது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான். தலைவர் அவர்களுடைய அந்த அறிவிப்பை ஏற்று December 7 புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய நிறைவு நாளுக்கு அடுத்த நாள் தமிழ்நாடெங்கும் நாம் கொட்டு மழையிலும் அந்த போராட்டங்களை நடத்தினோம். உடைய போராட்டத்தினுடைய விளைவாகத்தான் இன்னைக்கு இந்திய அரசாங்கம் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு அடுத்த 5 காலத்துக்கு 59,000 கோடி இந்த கல்வி உதவி தொகைக்கென ஒதுக்குவது என்று இப்பொழுது கேபினெட் கூட்டத்திலே முடிவெடுத்திருக்கிறார்கள். இதை சாதித்தது நம்முடைய போராட்டம்தான். கொரோனா காலம் என்று நாம் முடங்கி விருந்து விடவில்லை, நம்மை ஓய விடவில்லை நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள்.
அப்படி ஓயாமல் உசுப்பிக் கொண்டே இருந்த காரணத்தினால் தான் நம்முடைய உரிமைகளை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கின்றோம், உரிமைகளை பாதுகாத்திருக்கின்றோம். எனவே என்றும் இந்த போராட்டக் கழகங்களுடைய முதல்வராக இருக்கின்ற நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எனக்கு இந்த விருதுகளை வழங்குவதன் மூலமாகவும் தமிழக அரசியலிலே ஒரு தனிப்பெரும் தனித்துவம் கொண்ட ஒரு தலைவராக ஒரு முன்மாதிரியான ஒரு ஆளுமையாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார். பல்வேறு கட்சிகளின் சார்பிலே எத்தனையோ விருதுகள் வழங்கப்படுகின்றன, நிதி உதவிகள் செய்யப்படுகின்றன. ஆனால் அவற்றுக்கும் இதற்கும் இருக்கிற வேறுபாடு இதற்கு பின்னாலே இருக்கின்ற கருத்தியல் தான். இத்தகைய கருத்தியல் தெளிவோடு இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள், அதிலே நம்முடைய தலைவரின் பின்னாலே நாம் எல்லாம் இருக்கிறோம் என்பது நமக்கெல்லாம் என்றும் பெருமை அளிக்கின்ற ஒரு விஷயம் என்பதை சுட்டிக்காட்டி இந்த தேர்தல் நம்முடைய தலைவர் எப்பொழுதுமே அடிக்கடி சொல்வார், எங்களுக்கு தேர்தல் என்பது இரண்டாம் பட்சம்தான், தேர்தலிலே போட்டியிடுவதா வேண்டாமா என்பது கூட எங்களுக்கு முக்கியமில்லை, தேவை என்றால் தேர்தலையே புறக்கணித்து விட்டு கூட நாங்கள் போராட்டத்திலே முன்னேற்போம் என்று அடிக்கடி சொல்வார். போராட்ட பாதையிலிருந்து தேர்தல் பாதையை 1999 ஏற்கும் போது சட்டமன்றமும் பாராளுமன்றமும் கூட விடுதலை சிறுத்தைகள் போராட்ட களங்கள் என்ற அடிப்படையிலே தான் நாங்கள் அதிலே பங்கேற்கிறோம் என்று அறிவித்தவர் நம்முடைய தலைவர். ஏதோ அப்போது தேர்தல் பாதையை ஏற்றுக்கொள்வதற்காக சொன்ன சமாதானம் அல்ல, தொடர்ந்து நாம் மெய்ப்பித்து வருகிறோம். அவரே மெய்ப்பித்திருக்கிறார். 2001 சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு 3 ஆண்டுகளில் அந்த பதவியை தூக்கி எறிந்து விட்டு வந்தவர் நம்முடைய தலைவர் அவர்கள். இப்போது கூட அடிக்கடி அவர் சொல்லுகிற வார்த்தை, இதில் 5 ஆண்டுகளும் நாம் இருப்போமா, அந்த பதவியை எப்போ எந்த சமயத்தில் ரிசைன் பண்ணுவோம்னு எனக்கே தெரியல என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு இந்த பதவியை இந்த பவுசுகளை பார்த்து மயங்குகிறவர் அல்ல நம்முடைய தலைவர். அப்படித்தான் நம்மளை எல்லாம் வழிநடத்துகிறார். இந்த தேர்தலும் அப்படித்தான் நாம் பார்க்கிறோம். இதில் எவ்வளவு இடங்களிலே இருக்கிறோம், எவ்வளவு இடங்களை வெற்றி பெறுகிறோம் என்பதல்ல முக்கியம். இந்த மண்ணிலே சனாதன சக்திகள் காலூன்று விடக்கூடாது. இது சமூக நீதி மண் என்பதை மெய்ப்பிக்கின்ற ஒரு ஆற்றல் விடுதலை சிறுத்தைகளுக்கு தான் இருக்கிறது என்பதை இந்த தேர்தல் களத்திலே நாம் மெய்ப்பிக்க வேண்டும். நாம் வெற்றி பெறுவது என்பதை விடவும் அவர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதன்மையான இலக்கு. அவர்கள் எல்லாரையும் வந்து கையை வச்சு மிரட்டினார். கவிஞர் வைரமுத்துவை ஆண்டாளை பற்றி சொல்லிவிட்டார் என்று மிரட்டினார்கள். அவர் கழுத்தை அறுப்போம் என்றார்கள், நாவை அறுப்போம் என்றார்கள். நடிகர் சிவகுமாரை மிரட்டினார்கள். யாரை பார்த்தாலும் அவர்கள் உடனே இவர்களுக்கு இந்துக்களுக்கு எதிரி என்று மிரட்டினார்கள். அப்படித்தான் மனு தர்ம சாஸ்திரத்தில் இருக்கிற ஒரு கருத்தை எடுத்து சொன்ன போது நம்முடைய தலைவரையும் இப்படி மிரட்டி படிய வைத்து விடலாம் என்று நினைத்தார்கள். அவசர அவசரமாக 6 பிரிவுகளிலே வழக்குகளை பதிவு செய்தார்கள். விடுதலை சிறுத்தைகள் இதற்கெல்லாம் கண்ட அஞ்சிரவங்க எல்லாம், அதுவும் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள், இந்த மாதிரி விஷயம்னா அவருக்கு லட்டு மாதிரி. நாங்கள் வந்து இணைய வழியாக நம்முடைய பொறுப்பாளர்களுக்கு நேர்முக தேர்வு நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த சமயத்தில் தான் இந்த பிரச்சனை வருகிறது. ரொம்ப வந்து எல்லாரும் ரொம்ப அலுப்பாக இருந்தது. தொடர்ந்து 8 மணி நேரம் 9 மணி நேரம் அந்த ஆன்லைன்லேயே உட்கார்ந்து நம்முடைய தலைவரும் ஒவ்வொருத்தவங்களையும் நேர்காணல் கண்டு ரொம்ப டயர்டாகிட்டார். எல்லாருமே ரொம்ப சொல்லுவாங்க பாருங்கள், கல்லூரி மாணவர் போர் அடித்து போன மாதிரி இருந்தது. அந்த சமயம் பார்த்து இதை எடுத்தாங்க. இந்த சங்கிகள் என்ன பண்ணான்னா, இதை வச்சு இவங்களெல்லாம் மிரட்டிடலான்னு. அன்னைக்கு நைட்டு அவர் ரொம்ப பயங்கர உற்சாகமாயிட்டார். அது வரைக்கும் இருந்த டயர்ட்னஸ் எல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. எல்லாரும் ஒரே அலர்ட் ஆகிட்டார். பார்த்தா நம்முடைய தோழர்கள், இதுதான் நமக்கு ரொம்ப நாளாக கிடைக்காத கிடைச்சது, கையில் கிடைச்சது என்பது போல இந்த களத்தில் அவங்கள ஓட 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 விரட்டு விரட்டியா இருக்க தெரியாம கை வச்சுட்டோன்னா இப்போ அவங்களே பின்னால இன்னைக்கு முடிச்சிட்டு உட்காந்துருக்கான். இன்னைக்கு அதுவே அவர்களுக்கு எதிராக போய்விட்டது.
இதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய அரசியல், இதுதான் நம்முடைய எழுச்சி தமிழர்களுடைய தலைமை. அத்தகைய வீரத்தோடு அத்தகைய ஆற்றலோடு நம்மை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிற தலைவர் அவர்கள் பேச வழிவிட்டு இத்துடன் அந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.